ஃபீனிக்ஸ் பறவை. அதாவது இது ஒரு கற்பனை பறவை, இது தொன்மை கால இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பறவை அப்படின்னு இந்த பறவையை பற்றிய கருத்துக்கள் பல இருக்குது. அதாவது எரிந்து சாம்பலாகிவிட்டு அதன் பிறகு அந்த சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் தெழுந்து வந்தது இந்த பறவை அப்படின்னு இந்த பறவையை பற்றிய கருத்துக்கள்லாம் கட்டமைக்கப்படுது. அதாவது ஒரு தோல்விக்கு அப்புறம் துவண்டு போகாமல் அதுலேருந்து மீண்டும் எழுந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த பறவையோட ஓமை செய்வது என்பது நம்முடைய ஊரில் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வெற்றியின் அடையாளமாக வீழ்ந்து விடாமல் அதுலேருந்து எழுந்து வந்த ஒரு பறவை தான் இந்த ஃபீனிக்ஸ் பறவை. இப்படி ஒரு பறவை உண்மையிலே இருந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இதை பற்றிய குறிப்புகள் மூலம் எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிரேக்க இலக்கியங்களில் இது போன்ற ஒரு பறவை இருந்ததற்கான தகவல்கள் நமக்கு கிடைக்குது. கிரேக்கத்தில் உள்ள பல இலக்கியங்களில் பல பாடல்களில் இந்த பறவையை பற்றிய குறிப்புகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஏராளமான கருத்துக்கள் அதில் கிடைச்சிருந்தாலும் கூட அதுதான் அதனுடைய தோற்றமான இல்லை, அதுக்கு முன்னாடியும் நம்ம பார்க்கும்போது எகிப்தில் இதை இந்த பறவையை பற்றிய செய்திகள்லாம் அதில் இருக்குது. அதாவது எகிப்தில் வந்து அந்த பிரமிடுகள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை உண்டு. அந்த பறவை வந்து 500 ஆண்டுகள் ஆகும் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு. 500 வருஷத்தில் ஒரு தடவை சுற்றி வந்தோடனே அந்த பறவை வந்து தன்னைத்தானே எரித்து கொள்ளும், எரிந்துவிடும். எரிந்துவிட்ட பிறகு மீண்டும் உயிர் பெற்று மீண்டும் அந்த பறவை வந்து பயணம் செய்ய தொடங்கும் என்பது போன்ற கருத்துக்கள் கதைகளில் அவங்களுடைய தொன்மமான இலக்கியங்களில் இருக்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு பறவை தான் இந்த பறவை. அப்படி அது வந்து முத முதல்ல எந்த மதத்துக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத மதத்துக்குள்ளே இந்த மாதிரியான பறவை பற்றிய கதைகள் வருகிறது. இயேசுநாதர் எப்படி இறந்த பிறகு உயிர் தெழுந்து வந்தாரோ அதுபோல் இந்த பறவை உயிர் தெழுந்து வருகிறது என்பது போன்ற கருத்துக்கள் இயேசுநாதரோடு மட்டுமல்ல மேரி மாதாவோடு தொடர்புடைய பல துன்பமான செய்திகளிலும் இந்த பறவை பற்றிய செய்திகள் வந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இஸ்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹூமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளில் கூட அவங்களுடைய சின்னங்கள், அஃபிஷியலான சின்னங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பறவை வந்து இருக்கிறத பார்க்கலாம். இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா அழிவிலிருந்து மீண்டும் எழுத்து வந்தது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இஸ்லாம் வந்து மிகப்பெரிய மதமாக பல்கி பெருகி உயரத்துக்கு வளர்ந்து விட்ட பிறகும் கூட அவர்கள் இந்த பறவையை தங்களுடைய அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவையை பற்றிய கருத்துக்கள் எல்லா மதங்கள்லையும் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அவ்வளவு ஏன் இன்றைக்கும் கூட அமெரிக்காவில் உள்ள ஒரு பகுதிக்கு இதனுடைய பெயரை தான் வச்சுருக்கிறாங்க. அதாவது ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற பெயரை தான் வச்சுருக்கிறாங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னா, அங்கே இருந்த மக்கள் எல்லோருமே அழிந்து விட்டார்கள். அங்கு உள்ள இனக்குழு மக்கள் அழிந்து விட்டார்கள். அங்கு இப்பொழுது வேறு ஒரு புதிய இனமானது தோன்றி வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபீனிக்ஸுங்கிற பெயரை வச்சுருக்காங்க. அங்கேயே அந்த மக்கள் அழிஞ்சாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக வந்தாங்களே அந்த மக்களால் தான் அந்த மக்கள் அழிஞ்சாங்க. அமெரிக்காவில் உள்ள பழங்குடி மக்களை அழித்து விட்டு இப்போ அந்த மக்கள் வந்து குடியேறி இருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துக்கு ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற பெயர் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஷேக்ஸ்பியர் அவருடைய பல இலக்கியங்களில் இது போன்ற பறவையை பற்றிய குறிப்புகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நம்முடைய சங்க காலத்தில் கூட பார்த்திங்கன்னா பல பறவை இனங்கள், பல விலங்குகள், பல தாவரங்கள், அதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் நமக்கு ஏராளமாக கிடைக்கிறது. சாம்பல் பறவையைப் போல் இப்படி ஒரு பறவை பற்றிய குறிப்புகள் வந்து நம்முடைய இதே பேரில் இல்லைனாலும் கூட இது போன்ற கருத்துக்கள் நம்முடைய இலக்கியங்கள்லையும் பழைய காலத்தில் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளமான ஒரு பறவை, தோல்வியைக் கண்டு துவண்டு விடாமல் தன்னம்பிக்கையோடு புத்துவேகத்தோடு உத்திப்போடு உத்தாய்ப்போடு வரக்கூடிய ஒரு பறவை அப்படின்னா நம்ம இந்த ஃபீனிக்ஸ் பறவையை சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.